1848 மார்ச் மேலும் தயாரித்து வெளியிட்ட அந்த நிகழ்ச்சியில் வெறிவிட்டு எண்ணக்கூடிய தோழர்களே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இவர்கள் பைத்தியக்காரர்கள், இவர்கள் சொல்வது நடைபெறாது, இவர்கள் சொல்வது நடக்காது என்றெல்லாம் பல பேர் ஏழகம் செய்தால் கிண்டல் செய்தார்கள். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், உலக வரலாற்றை கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்த பின் என்று சொல்வதற்கு போல உலக வரலாற்றை மார்ச் பிறப்பதற்கு முன் மார்ச் பிறந்த பின் என்று திருத்தி அமைக்கக்கூடிய அடிப்படையில் இந்த அறிக்கை உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கான அந்த வெளியிடப்பட்ட அறிக்கையில் முக்கியமான பல்வேறு செய்திகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் நேரம் கருதி முக்கியமாக மூன்று செய்திகளை மட்டும் இந்த நிகழ்ச்சியிலே நான் விளக்க விரும்புகிறேன். ஒன்று, சமீப காலத்தில் நாடுவது நடக்கக்கூடிய விவாதம் என்பது, இரண்டாவது முறையாக பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய விவாதம் என்பது பொருளாதார வளர்ச்சி சரிந்து கொண்டே செல்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் 8% வளர்ச்சி என்பது 4.5% குறைந்து வேலையின்மை அதிகரித்து வருகிறது, விலைவாசி உயர்ந்து வருகிறது, சிறு குறு தொழில்கள் மூடப்படுகின்றன, மக்கள் வாக்கும் சக்தி வாங்கு சக்தி குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கம்யூனிஸ்ட் மட்டுமல்ல பலரும் பேசிய பிறகு முன்னால் 2 ரிசர்வ் பேங்க் ஆளுநர்கள் ரகுராம் ராஜாவர்களும் ரங்கராஜா அவர்களும், ஏன் மத்திய அரசினுடைய தொடர்ந்து பல ஆண்டு காலமாக பொருளாதார ஆலோசகராக இருந்த மாண்டே சிங் அலுவாலியா உட்பட சொல்வது என்ன தெரியுமா? சரிந்து வரும் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால், சரிந்து வரும் இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய அந்த பொருளாதார கொள்கையை மாற்ற வேண்டும். முதலாளிகளுக்கு சலுகை கொடுப்பதற்கு பதிலாக மக்கள் வாங்கி உயர்த்துவதற்கு மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை அமலாக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு கூட சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பட்ஜெட்டில் அத்தகைய ஆலோசனை கிடையாது. அதற்கு மாறாக மத்திய அரசாங்கம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நண்பர்களே சமீப காலத்தில் 2,15,000 கோடி சலுகை கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக சொல்லுகிறேன், வல்லுநர்கள் சொன்ன பிறகோ, பொருளாதார நிபுணர்கள் சொன்ன பிறகோ, ரிசர்வ் பேங்க் ஆளுநர்கள் சொன்ன பிறகும் கூட இந்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் கார்ப்பரேட் கம்பெனிகள் 2,15,000 கோடி ரூபாய் சலுகையாக அளித்திருக்கிற சொன்னால் இந்த அரசாங்கம் யாருக்காக, யார் நலனுக்காக செயல்படுகிறது? இந்த அரசாங்கம் என்பது பொதுநலனுக்காக செயல்படவில்லை, ஒட்டுமொத்த மக்களுக்காக செயல்படவில்லை, இது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக பெரிய முதலாளிகளுக்காக செயல்படும் என்பதை தோழர்களே நாம் சொல்வதை விட முதலாளித்துவ அரசு என்றால், முதலாளித்துவ கட்சிகள் என்றால் அவர் யாருக்காக இருக்கிறார்கள், யாருக்காக அரசு நடத்துகிறார்கள், யாருக்காக திட்டம் போடுகிறார் என்பதை 1848 வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்க தெளிவாக சொல்லுகிறார்கள். நான் வாசிக்க விரும்புகிறேன், நவீன கால அரசின் நிர்வாக அமைப்பானது இன்று இந்திய அரசாங்கத்தை போல பல முதலாவது அரசாங்கத்தை போல நவீன கால அரசின் நிர்வாக அமைப்பானது ஒட்டுமொத்த முதலாளித்துவ வர்க்கத்தின் விவகாரங்களை நிர்ணயிப்பதற்கான ஒரு நிர்வாக கொள்கை என்று வேறல்ல. போடி பிரதமராக இருக்கலாம், அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கலாம், இன்னும் பல அமைச்சர்கள் இருக்கலாம், இந்த அமைச்சர் மோடி உள்ளிட்டு இந்த அமைச்சர் மத்திய அரசாங்கம் என்பது இந்திய கார்ப்பரேட் கம்பெனிகள் நலனை பாதுகாப்பதற்காக அது ஒரு அரசு நிர்வாக நிலைய அது வேறல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்காக இருந்து என்பதே 172 முன்னதாக இன்று மாநிலங்கள் தயாரித்த அறிக்கையில் சொல்லுகிறார்களே, ஒட்டுமொத்தமா மேலோட்டமா பார்க்க கூடாது, அது ஆழமா பார்க்க அவசியம் இருக்கிறது. மத்தியிலுக்கு அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கு அந்த அரசாங்கம் அல்ல, ஏழை மக்களுக்கு அரசாங்கம் அல்ல, அது கார்ப்பரேட் கம்பெனிக்கு அது ஆதரவான பன்னாட்டுக்கு ஆதரவு அரசாங்கம் இருக்கிற போது இந்த அரசாங்கத்தை தூக்கி என்பதுதான் தோழர் சல்மா சொன்ன அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு அடிப்படையான திட்டம் என்பதை நான் குறிப்பிடவில்லை. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, தோழர் பிரின்ஸ் கஜேந்திரன் அவர்கள் உணர்ச்சி கொப்பளிக்க பல்வேறு விவரங்களை விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்.
ஒரு பொது பள்ளிக்காக போராடி வருபவர், இலவச கல்விக்காக போராடி வருபவர். தோழர்களே, இன்று நேற்றல்ல தமிழகத்திலே 5வது 8வது ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழகமே கொந்தளித்தது. அரசு பள்ளிகளை மூடக்கூடாது என்று நாடே போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் 172 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2 மாமேயர் தயாரித்த அந்த அறிக்கையில் எதிர்காலத்து நாட்டு எப்பத்தகைய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முன்வைக்கிற போது அவர்கள் முன்வைத்த 3 திட்டங்களை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். முதல் திட்டம் என்பது அதிக வருமானத்துக்கு அதிக வரி விகிதம் என்ற அடிப்படையில் கடுமையான வளர்வீத வருமான வரி விதிப்பு. கார்பரேட் கம்பெனிகளுக்கு கூடுதலான வரியை போடுங்கள். பன்னாட்டு கம்பெனிகளுக்கு வரியை போடுங்கள். ஏழைகளுக்கு சலுகைகளில் இருந்து 172 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு திட்டத்தை முன்வைத்த மார்சேங்கஸ் இருவரும் அடுத்து சொன்னார்கள், தோழர்களே, கல்வியை பற்றி சொல்ல 172 ஆண்டுகளுக்கு முன்னதாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை சொல்லக்கூடிய கல்விக் கொள்கை என்ன தெரியுமா? அனைத்து குழந்தைகளுக்கும் பொது பள்ளிக்கூடங்களில் இலவச கல்வி அளிக்க வேண்டும். 172 ஆண்டுகளுக்கு முன்னதாக மார்சேங்கஸ் இரண்டு சேர்ந்து சொன்னார்கள், உலகத்தில எல்லா நாடுகளிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் பொது பள்ளிக்கூடங்களில் இலவச கல்வி அளித்தல். உங்களுக்கு தெரியாதல்ல, மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற பாஜக அரசு, மோடி அரசு, அதனுடைய கல்விக் கொள்கை சொல்லுகிறது, தமிழகத்தை மட்டும் நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் 20க்கும் குறைவாக மாணவர்கள் இருந்தால் அந்த அரசு பள்ளிகளை மூட வேண்டும் என்று மத்திய அரசு ஆணையிடுகிறது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை சொல்லுகிறது, அரசு பள்ளிகள் இல்லை என்றால் இலவச கல்வி அளிக்க முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, இடதுசாரி கட்சிகளை சார்பாக தமிழகத்தில் ஒரு அரசு பள்ளி கூட மூடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 3வதாக நான் சொல்லக்கூடிய செய்தி என்பது, சில பேர் நினைக்கலாம் 172 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியிட்ட ஒரு அறிக்கையை படித்தால் நமது நாட்டு நகற்ற நிகழ்ச்சியில் அதுக்கு என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு, இதை பயன்படுமா, மாற்றத்தை உருவாக்குமா? அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்பது இந்தியாவிலுக்கு நிலையை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறா என்று சில பேர் கேட்கலாம். நான் இங்க படிக்க விரும்புகிறேன். குறிப்பாக ஆளும் வர்க்கத்தை பொறுத்தவரையில் அது மோடி தலைமையிலான அரசா, வேறு சில முதலாளி கட்சிகள் ஆளக்கூடிய அரசா? அத்தகைய அரசுகள் எல்லாம் தொழிலாளர் உழைக்க மக்களுக்கு போதிப்பார்கள், சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒழுக்க நெறிப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது சொல்வார்கள், பாடம் கற்பிப்பார்கள், வேதம் ஓதுவார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை சொல்லுகிறது, சட்டம், ஒழுக்க நெறி, மதம் என்றெல்லாம் பாட்டாளிக்கு எத்தனை முதலாளித்துவ தப்பெண்ணங்கள் உள்ளனவோ, தொழிலாளர்களுக்கு முதலாளி கற்பிக்கக்கூடிய, அரசு கற்பிக்கக்கூடிய அந்த முதலாளித்துவ தப்பெண்ணங்கள் உள்ளனவோ, அத்தனை முதலாளித்துவ நலன்கள் அவற்றின் பின்னால் பதுங்கி மறைந்து கொண்டுள்ளன. அவர்கள் ஆர்எஸ் சொல்லுகின்ற அந்த மதவாதத்தை பேசுகிறார்களா? தேசியவாதம் பேசுகிறார்களா? குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர்றார்களா? இது எல்லாரையும் பாதிக்க சொல்லுகிறார்களா? அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னால் வரிகளுக்கு பதுங்கி இருப்பது கார்பரேட் கம்பெனிய நிலவி சொல்லுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக சொல்லியிருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது கார்பரேட் வகுப்புவாத ஒரு கூட்டணி அரசு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறது. அதைத்தான் 172 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2 மேதைகள் சொன்னார்கள். மதத்தை பற்றி பேசுவார்கள், தேசியத்தை பற்றி பேசுவார்கள், கலாச்சாரத்தை பற்றி பேசுவார்கள், சட்டங்களை பற்றி பேசுவார்கள், ஒழுக்க நெறியை சொல்வார்கள். இவைகள் எல்லாம் ஆளோர் தங்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக, அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக பதவி பாதுகாப்ப சொல்வார்கள். அதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்பது கம்யூனிஸ்டுடைய கடமை என்று மாமேதைகள் சொன்னார்கள்.